ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப குழந்தைக்கு வயிறு வலிச்சா இல்ல பாத்ரூம் முகாம் இருந்தா இந்த மாதிரி மறந்து கொடுத்தா உடனே கேட்கும். அதுக்கு எப்படி செய்யணும் பாருங்க. ஓமம் ஓமம் இப்படி எடுத்துக்கிடுங்க. இதான் ஓமம். இதை இப்படி எடுத்துக்கிடுங்க. இப்படி போடுங்க. இது நல்லா பொட்டணும், கரியணும். ஓமம் நிறைய போட்டுறாதீங்க. நிறைய போட்டால் பிள்ளைங்களுக்கு பாத்ரூம் போகாமல் ஆயிரும். அதனால் ஒரு இவ்வளோ தான் எடுக்கணும். அடுத்தது கொஞ்சம் பொட்டின பிறகு பொட்டுன நல்ல அந்த கரிஞ்சிடணும். அப்புறமா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் பாருங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சிட்டு இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் ஒரு சின்ன பல்பூண்டு, சின்ன பல்பூண்டு போட்டாச்சு. அப்புறம் காஞ்ச திராட்சை ரெண்டெல்லாம் போட்டால் போதும். நல்லா சதைச்சு போடுங்க. போட்டாச்சு. இது கொஞ்சம் காரமாக இருக்கனால குழந்தைய குடிக்க சிரமப்படுவாங்க. அதனால் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு கடையில் கிடைக்கும், அது போட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் குழந்தைக்கு இப்படி தான் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் நாட்டு சக்கரை இதோ இருக்குது. இதை அரை கிளாஸ் வற்றி ஒரு சங்கு வர்ற அளவுக்கு நல்லா வத்த வச்சு ஒரு சங்கு எடுத்து குழந்தை கொடுங்க. உடனே வயிறு வலி கேட்கும், மோஷன் போகும், ஈஸியாக உங்களுக்கு பிள்ளைங்க இதாகும், டைஜஸ்ட் ஆகும். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த ஓமம் அந்த மருந்து அரைச்சி வச்சுருக்க தண்ணியாக குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். இப்படி தான் கொடுக்கணும். ஒரு சின்ன சங்கில் ஒரு சங்களாக எடுத்துக்கிட்டு அப்படி மெதுவாக கொடுக்கணும். ஏன்னா ஒரேடியாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு மூக்கில் ஏற சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இறங்கணும். நாக்குக்கு மேலே வச்சு தான் கொடுக்கணும். நாக்குக்கு அடியை வச்சு கொடுக்கக்கூடாது. இவ்வளோண்ணா இப்படி தான் குழந்தைக்கு மறந்து கொடுக்கணும். இது கொடுத்தா வயிற்று வலி உடனே கேட்கும் குழந்தைங்களுக்கு. வயிற்று வலியாக இப்போ கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா இதேமாதிரி மருந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியான மருந்து. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.